சினிமா துறையில் காலங்காலமாக அட்செஸ்மென்ட் பிரச்சனை ஆகிறது ரொம்பவே தலைவிரித்து ஆடுகிறது இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையானது துணிச்சலாக பேட்டி அளிச்சிருக்காங்க அந்த பேட்டியை பார்த்து பலரும் ஆடி போயிருக்காங்க சர்ச்சைகளும் கிளப்பி வந்திருக்கு அந்த நடிகை யாருன்னு வாங்க நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் அந்த ஹீரோக்கு மட்டும்தான் அட்செஸ்மென்ட் பண்ணுவியா நடிகையை மயக்கி கண்ட்ரோலில் வைத்திருந்தார் நடிகர் சினிமா துறையில் காலங்காலமாக இந்த அட்செஸ்மென்ட் பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது அதிலும் வளர்ந்து வரும் நடிகையில் மட்டுமில்லாமல் முன்னணி நடிகைகளுடன் டாப் ஹீரோக்களின் ஆசைக்கு பணிந்து போகின்றனர் அந்த வகையில் யாருக்கும் அட்ஜஸ்மெண்ட் பண்ணலாம் இருந்த நடிகை ஒருவரை பிரபல நடிகர் மயக்கியிருக்கிறார் இருக்கிறார் பக்கத்து மாநிலத்திலிருந்து வந்து இங்கு முன்னணி நடிகாக ஒரு ரவுண்டு வந்தவர் தான் அந்த நடிகை சற்று உயரமாக இருக்கும் அந்த நடிகை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அப்பாவுடன் தான் வருவாராம் அதனாலேயே அந்த நடிகையை நெருங்க பலரும் பயந்திருக்கிறன ஆனாலும் பெண்கள் விஷயத்தில் மன்மத ராசாவாக இருந்த அந்த நடிகர் நடிகையை மடை மடைக்கியிருக்கிறார் ஒன்றாக நடிக்கக்கூடிய திறமையான அந்த நடிகருக்கு ஜோடியாக நடிக்க இந்த நடிகை கமிட்டானாரா ஆனால் ஆரம்பத்திலேயே நடிகை அட்ஸஸ்மெண்ட் செய்ய வேண்டும் என்று நடிகர் கண்டிஷன் போட்டிருக்கிறார் இதனால் வாய்ப்புக்காக அந்த நடிகை நடிகருடன் நெருக்கம் காட்டியிருக்கிறார் இதை கேள்விப்பட்ட மற்றொரு நடிகர் நடிகையை தன் கண்ட்ரோலில் வைக்க முயற்சி செய்திருக்கின்றன ஆரம்பத்திற்கு பிறகு நடிகையிடம் அந்த ஹீரோவுக்கு மட்டும்தான் அட்ஸஸ்மென்ட் பண்ணுவியா இனிமேல் நீ என்னுடன் தான் இருக்க வேண்டும் என்று அவர் ஸ்டிட்டாக கூறியிருக்கிறார் அதன் பிறகு அந்த நடிகருடன் நெருக்கமாக காட்டிய அந்த நடிகை அவருக்கு ஜோடியாக அடுத்தடுத்த திரைப்படங்களில் நடித்து பிரபலமானார் இப்படி முன்னணி நடிகையாக இருந்த இவர் அவர் வேறு மொழி படங்களில் நடிக்க ஆரம்பித்த பிறகு ஹாலிவுட் பக்கம் வருவதை தவிர்த்து விட்டார் இப்போது நடிப்புக்கு முழுக்கப்பட்டுள்ள அந்த நடிகை பணக்கார மாப்பிள்ளை ஒருவரை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நடிகையானது பேட்டி அளித்தது ரொம்ப வைரலாகி வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க விடுங்க மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்